வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்ப்போம். அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிவோம். தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம். சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்துவோம். கொரோனாவிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரே ஆயுதம் தடுப்பூசி. மறவாமல் தடுப்பூசி செலுத்துவோம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முழு ஊரடங்கால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய சாலைகள். தேவையின்றி சுற்றி திரிந்தவர்களுக்கு நூதன தண்டனை வழங்கிய போலீசார். முழு ஊரடங்கால் வெறிச்சோடி காணப்பட்ட சுற்றுலா தலங்கள். காணும் பொங்கலை கொண்டாட முடியாததால் மக்கள் ஏமாற்றம். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்து 23,975 பேருக்கு தொற்று உறுதி. ஒரே நாளில் 22 பேர் உயிரிழப்பு. கொரோனா தொற்றால் 10, 11, 12 வகுப்புகளுக்கும் ஜனவரி 31 வரை விடுமுறை. 19 முதல் நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. 10, 12 வகுப்புகளுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் என தகவல். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை திங்கட்கிழமை நடத்த ஏற்பாடுகள் தயார். முதல் பரிசை வெல்லும் காளை மற்றும் காளையருக்கு கார் பரிசு. எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என அறிவிப்பு. இந்தியாவில் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கி ஓராண்டு நிறைவு. 156 கோடிக்கும் மேலான தடுப்பூசிகளை செலுத்தி அசத்தல். விசா ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். ஆஸ்திரேலிய ஓபனில் பங்கேற்காமலேயே வெளியேறுகிறார் ஜோகோவிச். இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் தொடர் ஆடவர் இரட்டையர் பட்டம் வென்றது இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை. ஞாயிறு முழு ஊரடங்கையொட்டி சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கட்டுப்பாடுகளை மீறி அனாவசியமாக சுற்றித் திரிந்தவர்களை எச்சரித்தும் அபராதம் விதித்தும் அனுப்பி வைத்தனர். தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தொற்று பரவலை தடுக்க 2வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து சென்னையில் 10,000 போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், அண்ணா சாலை, கிண்டி கத்திப்பாரா பாலம் உள்ளிட்ட பகுதிகள் ஆள் அரவமற்று காட்சியளித்தன. சென்னையில் 372 இடங்களில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அத்தியாவசியமின்றி சுற்றித் திரிந்த வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஊரடங்கை பயன்படுத்தி வாடகை வாகனங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக ரயிலில் பயணம் செய்து சென்னை வந்தவர்கள் குற்றம் சாட்டினர். அதே சமயம் வாடகை ஆட்டோக்கள் மற்றும் கால் டாக்ஸிகள் குறைவாகவே இயக்கப்பட்டன. சென்னையின் புறநகர் பகுதியான ஆவடி காவல் ஆணையகத்திற்கு உட்பட்ட 109 இடங்களில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். வாகனங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். திருமுல்லை வாயில், பட்டாபிராம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபடும் கழுகு பார்வை காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 1,100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம், உத்தரமேரூர், வாலாஜாபாத், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் என மாவட்டம் முழுவதும் தடுப்புகளை அமைத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தேவையின்றி சுற்றித் திரிந்தவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி எல்லையில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கர்நாடக மாநிலத்திலிருந்து அவசியமின்றி வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பினர். அதே நேரம் அங்கிருந்து அவசர தேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்த வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. தஞ்சை மாவட்டத்தில் 750 போலீசார் 85 இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர்.
அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காட்சியளிப்பதை நியூஸ் 18 தமிழ்நாடு தனது பருந்து பார்வையில் பதிவு செய்தது. சேலத்தில் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியில் சுற்றிய நபர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். அஸ்தம்பட்டி 5 ரோடு, மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, செவ்வாய்ப்பேட்டை, அம்மாப்பேட்டை, குண்டாலம்பட்டி உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகள் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. விதிகளை மீறி ஏற்காடு செல்ல முயன்ற வாகனங்களை போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பினர். மதுரையில் நகரம் முழுவதும் மளிகை, காய்கறி கடைகள் உள்ளிட்ட கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்களப் பணியாளர்கள் அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மதுக்கடைகள் மூடப்பட்டதால் கடலூர் மாவட்டம் சாவடியிலிருந்து மதுப்பிரியர்கள் புதுவைக்கு படையெடுத்தனர். தென்பெண்ணை கரையோரம் உள்ள ஆற்றுப்பாதை வழியாக புதுச்சேரிக்கு சென்றவர்களை தடுக்க முடியாமல் போலீசார் தவித்தனர். கரூரில் 30 இடங்களில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு 800க்கும் மேற்பட்ட போலீசார் ரோந்து பணியை மேற்கொண்டனர். வெளியே சுற்றுவோருக்கு அபராதம் விதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கரூர் நகர சாலைகள் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி காட்சியளித்தன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே தமிழகத்தில் ஒரு வாரத்தில் ஊரடங்கை மீறியவர்களிடமிருந்து 3,45,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியில் சுற்றியவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்ததுடன் நூதன தண்டனையையும் வழங்கினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி சாலையில் சுற்றித் திரிந்த இளைஞர்களை காவல்துறையினர் தண்டால் எடுக்க வைத்தனர். கம்பம் பேருந்து நிலையம் பகுதியில் சுற்றித் திரிந்த இளைஞர்களை காவல்துறையினர் ஏற்கனவே ஒருமுறை எச்சரித்து அனுப்பியதாக தெரிகிறது. இருப்பினும் மீண்டும் அதே பகுதியில் அந்த இளைஞர்கள் சுற்றித் திரிந்ததால் அவர்களுக்கு தண்டால் எடுக்கும் தண்டனை வழங்கினர். இனிமேல் வெளியே வந்தால் ஊரடங்கு விதிமீறல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்படும் என்று எச்சரித்து அனுப்பினர். திருத்தணியில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களை காவல்துறையினர் மைதானத்தை சுத்தம் செய்ய வைத்தனர். ஊரடங்கால் ஊரே முடங்கியிருக்கும் நிலையில் சில இளைஞர்கள் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக கிரிக்கெட் போட்டி நடத்தியுள்ளனர். இதனை கேள்விப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரை கண்டதும் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். அவர்களில் 4 இளைஞர்கள் மட்டும் போலீசிடம் சிக்கிய நிலையில் அவர்களுக்கு மைதானத்தில் கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் தண்டனையை போலீசார் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 நிரந்தர சோதனை சாவடிகள் மற்றும் 30 தற்காலிக சோதனை சாவடிகளில் 350க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவசியமின்றி இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றவும் அறிவுறுத்தினர். கரூரில் சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே சட்டவிரோதமாக மதுபானம் விற்கப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிறப்பு தனிப்படை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்து நிலையத்திற்கு அருகே டாஸ்மாக் வளாகத்தில் உள்ள மதுக்கூடம் ஆத்தூர் மதுக்கூடத்தில் மதுபானம் விற்பனை செய்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அங்கு போலீசார் வருவதை கண்டதும் மதுப்பிரியர்கள் தலைதெறிக்க ஓடினர். மேலும் டாஸ்மாக் கடைகளில் 2 நாட்களுக்கு முன்பே மதுபானம் வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டு அதை கள்ளச்சந்தையில் விற்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக வேம்பரசன், பிரசாத், வடிவேல் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1,000க்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்.
சுரபி அப்படியே பாருங்க. காணும் பொங்கலான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களும் வழக்கத்திற்கு மாறாக மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. வழக்கமாக காணும் பொங்கல் தினத்தன்று பொதுமக்கள் குடும்பத்தினருடன் கடற்கரை, கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகளில் குவிந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பர். ஆனால் நடப்பாண்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக காணும் பொங்கல் நாட்களில் வழக்கமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகள் மட்டுமே தெரியும் சென்னை கடற்கரை சாலையும் மெரினா கடற்கரையும் வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை மணலில் சுட்டரிக்கும் வெயிலில் மக்களுக்கு பதிலாக காக்கைகளும் புறாக்களும் கூட்டமாக அமர்ந்து மாநாடு நடத்தி கொண்டிருந்தன. பண்டிகை நாட்களில் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் மாமல்லபுரம் முழு ஊரடங்கால் களையிழந்து காணப்பட்டது. வெண்ணெய் உருண்டை பாறை, ஐந்து ரதம், கடற்கரை கோயில் ஆகிய இடங்கள் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி காட்சியளித்தன. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் மட்டுமே செயல்பட்டன. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள குமரிமுனை, விவேகானந்தர் நினைவிடம், திற்பரப்பு அருவி உள்ளிட்ட இடங்கள் சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காட்சியளித்தன. கேரளாவிலிருந்து குமரிக்கு வந்த வாகனங்களை எல்லைப்பகுதியான களியக்காவிலையிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். இதனால் மாத்தூர் தொட்டிப்பாலம் போன்ற பகுதிகள் ஆள் அரவமின்றி நிசப்தமாக காணப்பட்டன. விடுமுறை நாட்களில் பரபரப்பாக காணப்படும் கொடைக்கானலின் ஏரிச்சாலை பேருந்து நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் பகுதிகள் முழு ஊரடங்கால் வெறிச்சோடி காணப்பட்டன. பொங்கல் விடுமுறையை கொண்டாட கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் வேறு வழியின்றி தங்கள் விடுதிகளிலேயே முடங்கினர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரம் மற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களும் காணும் பொங்கலுக்கான களையை இழந்து அமைதி பூங்காக்களாக காட்சியளித்தன. முழு ஊரடங்கால் காணும் பொங்கல் என்று கோவை குற்றாலம் வெறிச்சோடி காணப்பட்டது. காணும் பொங்கல் என்று கோவை குற்றாலத்திற்கு கோவை மாவட்டத்திலிருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் திரளாக வருவது வழக்கம். ஆனால் இந்த முறை ஊரடங்கு காரணமாகவும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாகவும் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் கோவை குற்றாலம் பொதுமக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவல் காரணமாக சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா திங்கட்கிழமை முதல் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஊழியர்கள் 75 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனையடுத்து வரும் 31 தேதி வரை வண்டலூர் பூங்கா மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிண்டி சிறுவர் பூங்கா திங்கட்கிழமை முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவலின் தன்மை குறித்து பகுப்பாய்வு செய்து அதற்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சிறுவர் பூங்கா திறக்கப்படும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கருப்பூரைச் சேர்ந்த பிரபாகரனை திருட்டு வழக்கில் கைது செய்த நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் போலீசார் கடந்த 11 தேதி கிளைச்சிறையில் அடைத்தனர். மறுநாள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்தார். இதனிடையே பிரபாகரன் மரணத்துக்கு போலீசாரின் துன்புறுத்தலே காரணம் என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கடந்த 13 தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டு பிரபாகரனின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பரிந்துரையின்படி திருச்செங்கோடு தாலுகா முதல்நிலை காவலர் குழந்தைவேல், புதுச்சத்திரம் உதவி ஆய்வாளர் பூங்குடி, சேந்தமங்கலம் உதவி ஆய்வாளர் சந்திரன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்.
கொரோனா தடுப்பு ஊரடங்கால் உணவின்றி தவித்தோருக்கு புதுக்கோட்டையில் இளைஞர்கள் குழு தேடி தேடி உணவு வழங்கி வருவது கவனம் ஈர்த்து வருகிறது. அமுத சுரபி என்ற திட்டத்தில் சமூக ஆர்வலர் நைனா முகமது என்பவரும் அவரின் நண்பர்களும் குளிர்சாதன பெட்டியை பொது இடங்களில் வைத்தனர். பசியால் வாடுவோருக்கு ஒரு பிடி சோறு என்ற நோக்கில் பால், பழம், உணவுகள் இந்த குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டன. இதனை பலரும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் சாலையோரம் வசித்த நபர்களுக்கு இளைஞர்கள் குழு தேடி தேடி சென்று நடமாடும் அமுத சுரபி என்ற பெயரில் உணவுகளை வழங்கினர். மூன்று வேளையும் தலா 100 பேர் வீதம் 300 பேருக்கு இந்த குழுவினர் உணவுகளை வழங்கி வருகின்றனர். திண்டுக்கல்லில் மதுபோதையில் ஓடைக்குள் விழுந்து இறந்ததாக கருதப்பட்ட நபர் உயிருடன் வெளியே வந்ததைக் கண்டு போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அலக்குவார்பட்டியைச் சேர்ந்த முருகவேல் போதை தலைக்கேறிய நிலையில் நடக்கக்கூட முடியாமல் அருகில் உள்ள ஓடை பாலத்திற்குள் நிலை தடுமாறி விழுந்துள்ளார். அப்போது அவ்வழியாகச் சென்றவர் உடல் அசைவு இன்றி தண்ணீரில் ஒருவர் கிடப்பதாக போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்க முயற்சித்த போது முருகவேல் தட்டுத்தடுமாறி வெளியே வந்தார். இருப்பினும் சுய நினைவு இல்லாமல் இருந்த அவரின் சட்டை பாக்கெட்டில் இருந்த அடையாள அட்டையின் மூலம் யார் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் பெண்கள் சுற்றுலா சென்ற இடத்தில் மினி பஸ் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்ட போது பெண் ஒருவர் சாதுரியமாக பேருந்தை இயக்கி 25 பேரின் உயிரை காப்பாற்றியுள்ளார். கடந்த 7 தேதி ஹோகோலியில் இருந்து மோர்ச்சி சிஞ்சோலி பகுதிக்கு 20 மேற்பட்ட பெண்களுடன் மினி பஸ் சென்றது. அப்போது ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் பெண்கள் அனைவரும் அலறிய போது 42 வயதான பெண் யோகிதா சதாவா மினி பஸ்ஸை மிதமான வேகத்தில் இயக்கி அனைவரையும் வீட்டுக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததுடன் வலிப்பால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநரை தகுந்த நேரத்தில் மருத்துவமனையிலும் சேர்த்தார். யோகிதாவின் இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை மம்முட்டி தனது டுவிட்டர் பதிவின் மூலமாக உறுதிப்படுத்தியுள்ளார். நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்ததாகவும் இருப்பினும் தனக்கு சனிக்கிழமை எடுக்கப்பட்ட பரிசோதனையில் தொற்று உறுதியாக இருப்பதாகவும் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். லேசான காய்ச்சலை தவிர மற்ற அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இசை நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடகர் ஒருவரின் இசைக்கருவிகளை அவர் கண்முன்னே தீயிட்டு எரித்து தாலிபான்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை பிடித்திருக்கும் தாலிபான்கள் கடுமையான இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்தி வருகின்றனர். அதன்படி ஜவுளி கடைகளில் அலங்கார பொம்மைகளின் கழுத்தை துண்டிக்க உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த தாலிபான்கள் இசை கலைஞர்களை வீடு புகுந்து சுட்டுக்கோலும் செயலிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் பக்தியா மாகாணத்தில் இசைக்கலைஞர் ஒருவரின் இசைக்கருவிகளை பறித்து அவர் கண்முன்னே தீயிட்டு கொளுத்தினர். அப்போது கதறி எழுத இசைக்கலைஞரை பார்த்து தாலிபான்கள் சிரித்து மகிழும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆப்கானிஸ்தானில் ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து அங்கு ஏடிஎம் சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் தனியார் வங்கிகளுடன் ஆப்கானிஸ்தானின் மத்திய வங்கி நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் ஏடிஎம் மையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. முக்கிய நகரங்களில் ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கினாலும் பணம் எடுப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்று ஆப்கான் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் வாரம் 20,000 ஆப்கானிகள் அதாவது இந்திய மதிப்பில் 14,000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு அமலில் உள்ளது. பிரேசிலில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 365 உருவ பொம்மைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரேசிலில் மறுபிறப்பு என்ற பெயரில் உருவ பொம்மைகள் கொண்ட தொகுப்பு ஒன்றை சீரான் பிரான்கோ என்ற கலைஞர் உருவாக்கியுள்ளார். 6 மீட்டர் உயரத்தில் இரும்பு கேபிளில் தொங்கவிடப்பட்டுள்ள இந்த உருவ பொம்மைகளின் முகம் மறைக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒற்றுமைக்கான நேரம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த படைப்பை உருவாக்கியுள்ளதாக பிரான்கோ தெரிவித்துள்ளார். டைகோகு திருவிழாவை ஒட்டி உறைந்த தண்ணீர் தங்கள் மீது ஊற்றி குளிக்கும் பாரம்பரிய சடங்கை ஜப்பானியர்கள் நிறைவேற்றி மகிழ்ந்தனர். அதிர்ஷ்டத்தின் கடவுளை கௌரவிக்கும் விதமாக இந்த சடங்கு நடத்தப்படுகிறது. இடுப்பளவு துணிகளை மட்டுமே அணிந்த 20 ஆண்கள்
தங்களை வார்ம் அப் செய்து கொண்டு பின் உறைபனி நீரில் இறங்கி குளித்தனர். இந்த சடங்கில் பங்கு பெறுவோர் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்றும் அவர்களது ஆன்மா சுத்தப்படுத்தப்படும் என்றும் நம்பப்படுகிறது. இந்திய அணியின் செஸ் கேப்டனாக விராட் கோலி இருந்த இந்த 7 ஆண்டுகள் அவரை ஒரு பண்பட்ட மனிதராக மாற்றியிருப்பதாக மனைவியும் நடிகையுமான அனுஷ்கா சர்மா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் நீண்ட பதிவை அவர் வெளியிட்டுள்ளார். எதை செய்தாலும் முழு மனதோடும் நேர்மையாகவும் செய்ய விரும்பும் விராட் இந்த 7 ஆண்டுகளில் களத்திலும் சரி தன்னிலையிலும் சரி மிகப்பெரிய முதிர்ச்சியை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். சில நேரங்களில் தோல்வியால் விராட் கண் கலங்கியதாகவும் இன்னும் சற்று சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என அவர் எண்ணியதாகவும் அனுஷ்கா பதிவிட்டுள்ளார். உண்மையில் இந்த 7 ஆண்டுகளும் கேப்டன் பொறுப்பிற்கு தாங்கள் நியாயம் செய்துள்ளீர்கள், அதனை எண்ணி பெருமை கொள்கிறேன் என அனுஷ்கா கூறியுள்ளார். இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய இணை பட்டம் வென்று அசத்தியது. சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியாவின் முகமது அசன் ஹென்ரா செடியவன் இணையை எதிர்கொண்டது. ஆரம்ப முதலே இந்திய இணை தனது முழு திறனையும் வெளிப்படுத்தி விளையாடியது. இதனால் முதல் செட்டை 21-16 என எளிதாக கைப்பற்றியது. இரண்டாவது செட்டில் இருநாட்டு வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை குவித்ததால் ஆட்டத்தில் அனல் பறந்தது. இறுதியில் 26-24 என்ற புள்ளிகள் கணக்கில் அந்த செட்டை வென்ற இந்திய இணை சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தீ விபத்தில் முற்றிலும் உருக்குலைந்த 144 ஆண்டு பழமையான கேளிக்கை விடுதி விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்து 23,975 பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வந்த நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் 140,720 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 23,975 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 29,39,923 அதிகரித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை 23,989 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதைவிட 14 பேர் குறைவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று குறைவு எண்ணிக்கை சொற்ப அளவு என்ற போதும் 2 வாரங்களுக்கு பிறகு பாதிப்பு குறைய தொடங்கியுள்ளது ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 22 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 36,989 அதிகரித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து ஒரே நாளில் 12,484 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 27,60,438 உயர்ந்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 142,476 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் சென்னையில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 8,987 அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டில் 2,701 பேரும் கோவையில் 1,866 பேரும் திருவள்ளூரில் 1,273 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காஞ்சிபுரத்தில் 831 பேருக்கும் கன்னியாகுமரியில் 678 பேருக்கும் திருப்பூரில் 619 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பால் சென்னையில் மட்டும் சிகிச்சை பலனின்றி ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்தனர். கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே 2 டோஸ் தடுப்பூசி போடாதவர்கள் மட்டுமே தொற்றால் உயிரிழப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 20,000 அதிகமாக பதிவாகி வருகிறது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைந்துள்ள கோவிட் சிகிச்சை மையத்தில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில்
8,912 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் என்றார். தொற்றாளர்களுக்கு பாதிப்புகள் பெரிதாக இல்லை என்றும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இப்பொழுது தினந்தோறுமான அந்த இறப்பு என்பது 10-20 வரை ஏற்படுகிற இந்த இறப்புகளும் கூட மருத்துவமனைகளை ஆய்வு செய்த போது மருத்துவர்கள் சொல்வது என்பது 100% இறப்புகளும் 2 தடுப்பூசியும் போடாதவர்கள் மட்டுமே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மருத்துவ ரீதியான உண்மையை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் என்பது இறப்பின் விளிம்புக்கு போவதில்லை. இதனிடையே பெருந்தொற்று பரவல் காரணமாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு உள்ளிட்ட அனைத்து வகுப்புகளுக்கும் வரும் 31 தேதி வரை தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. வரும் 19 தேதி தொடங்கி 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு நடக்கவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் மாற்று தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து பள்ளிகளுக்கு வர வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் அருகே பண்ணை வீட்டில் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடிவிட்டு சென்னை புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சாலையோரம் நின்றிருந்த மாணவர்கள் தங்களை எப்படியாவது 12 வகுப்பு பாஸ் ஆக்கி விடும்படி வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை மப்பேடு சாலையில் மண்ணூர் கிராமத்தில் வழிநடுங்க நின்றிருந்த பொதுமக்களை கண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வாகனத்தை நிறுத்தி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 105வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசு சார்பில் திங்கட்கிழமை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு காலை 10:30 அளவில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் பிறந்த நாளை சிறப்பித்து அதிமுக ஆட்சியில் எந்த நிகழ்வுகளும் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று திமுக அரசு அறிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த அதிமுக ஆட்சியின் போதே எம்ஜிஆரின் பிறந்த நாளை அரசு விழாவாக அங்கீகரித்து அரசாணை வெளியிடப்பட்டதால் திமுக அரசு அதனை பின்பற்றுவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே எம்ஜிஆரின் 105வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். மாவட்டங்கள் தோறும் எம்ஜிஆரின் உருவச்சிலைகளுக்கும் அவரது படங்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு அதிமுக தொண்டர்களுக்கு கட்சி தலைமை வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி திங்கட்கிழமை நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகைக்கு ஆவலுடன் அனைவரும் எதிர்பார்க்கும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் 16ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 16ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் ஒரு நாள் தள்ளி திங்கட்கிழமை இந்த போட்டி நடக்க உள்ளது. காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடங்கும் நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 700 காளைகளுக்கும் 300 மாடுபிடி வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல ஐஜி அன்பு, மதுரை சரக டிஐஜி பொன்னி ஆகியோர் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். போட்டியில் முதலிடம் பிடிக்கும் வீரருக்கும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கும் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் தங்க காசுகளும் வழங்கப்படுவதால் போட்டியின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 24 காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாக முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. காளைகளை அடக்கிய வீரர் முருகனுக்கு உதயநிதி ஸ்டாலின் சார்பாக இருசக்கர வாகனமும், 12 காளைகளை அடக்கிய பாரத்குமாருக்கு 3வது பரிசாக கன்றும் பசுவும் வழங்கப்பட்டது. இதேபோன்று வீரர்களுக்கு சவால் விடுத்து களத்தில் கலக்கிய தேவசகாயம் என்பவரது காளையான
புகழ் முதல் பரிசான இருசக்கர வாகனத்தை தட்டிச் சென்றது. மேலும் காளைகளை அடக்கிய சிறந்த வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள், மிக்சி, ஃபேன் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 21 காளைகளை அடக்கிய மதுரை பொதும்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் முதலிடம் பிடித்து பைக்கை தட்டிச் சென்றார். இவர் 2020 ஆண்டில் முதலிடத்தையும் 2021 இரண்டாம் இடத்தையும் பிடித்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் முதல் பரிசை வென்றுள்ளார். 7 காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக் ராஜாவுக்கு 2வது பரிசாக எல்இடி டிவி பரிசாக வழங்கப்பட்டது. மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் தப்பித்த புலியூர் சூறாவளி காளையின் உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் தொண்டமாந்துறை கிராமத்தில் ஊரடங்கு மற்றும் தடை உத்தரவை மீறி ஜல்லிக்கட்டு மாடுகளை ஓடவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி பொங்கல் பண்டிகைக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு கூட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் வேப்பந்தட்டை அருகே உள்ள தொண்டமாந்துறை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கும் மாட்டின் உரிமையாளர்கள் சிலர் தங்களது மாடுகளை கிராம வீதிகளில் திடீரென ஓடவிட்டனர். உரிய பாதுகாப்பின்றி மாடுகள் தெருக்களில் ஓடியதால் கிராம பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடினர். அப்போது மாடு முட்டியதில் இருவர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அரும்பாவூர் காவல் நிலைய போலீசார் தடை உத்தரவை மீறி மாடுகளை விட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் பழமையான கேளிக்கை விடுதிகளில் ஒன்றான செகந்திராபாத் கிளப் பயங்கர தீ விபத்தில் முற்றிலுமாக சிதைந்துள்ளது. இதில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் தீக்கிரையாகியுள்ளன. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள செகந்திராபாத்தில் கடந்த 1878 ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ராணுவ அதிகாரிகளுக்கான கேளிக்கை விடுதி ஏற்படுத்தப்பட்டது. அந்த விடுதியானது 2017 ஆண்டு நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டது. 22,000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கேளிக்கை விடுதி சனிக்கிழமை வழக்கம் போல இயங்கியது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த கட்டடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீ மளமளவென பரவியதை அடுத்து கட்டடம் முழுவதும் தீ பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் கேளிக்கை சங்க கட்டடம் முழுமையாக சாம்பலானது. இதையடுத்து அங்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தீ விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத சூழலில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. சுற்றுலாவுக்கே பெயர் போன புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. காணும் பொங்கல் தினத்தன்று சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் திரும்பும் திசையெல்லாம் மக்களின் தலைகள் நிறைந்திருக்கும். ஆனால் கொரோனா பேரிடர் எப்போது தொடங்கியதோ அன்றிலிருந்து புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு கொரோனா பரவல் மற்றும் தமிழகத்தில் ஞாயிறு முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் புதுச்சேரிக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அத்துடன் அங்கிருந்து பக்கத்து மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் புதுச்சேரிக்கு வழக்கமாக வந்து செல்லும் பயணிகளின் வரத்து வெகுவாக குறைந்தது. எப்போதும் மக்கள் வெள்ளத்துடனும் உற்சாகத்துடனும் காட்சி தரும் கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை சாலை மட்டுமின்றி அதனை ஒட்டியுள்ள அரவிந்தர் ஆசிரமம், பாரதி பூங்கா, அருங்காட்சியகம், படகுத்துறை, ஊசுடு ஏரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து கூட்டமே இல்லை, கூட்டம் கம்மி தான். திருவிழா மாரி இருக்கும் பார்த்தேன், பிஜி ஃபுல்லாக பார்த்தா திருநாள் அன்னைக்கு நல்லாயிருக்கும். காணும் பொங்கல் தினத்தன்று புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள் என்று எதிர்பார்த்த சிறு வியாபாரிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது.
எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து கறி நாளானா ஜே ஜேன்னு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து மக்கள் வராதனால ஜனமே இல்லை. இப்போ இந்த ஒரு ரேய விற்கவா ரொம்ப படாத பாடுபடுறோம் நாங்கள். என்னடா இது ஜனம் இல்லையா, மக்கள் இந்த கருணாலாவதும் மாவும் உளத்திரம் போட்டால் சம்பாதிக்கலாம், உளத்திரம் போட்டால் இந்த பிரச்சனையை முடிக்கலாம் நம்பி வரும். ஆனால் இந்த வருஷம் நம்பி அதுலேயும் இறங்க முடியல. லட்சக்கணக்கானோர் கூடும் இடங்களில் 100க்கும் குறைவானவர்களே வந்ததாக கவலை தெரிவிக்கும் சிறு வியாபாரிகள் மீண்டும் ஒரு பொது முடக்கத்தை தங்களால் தாங்க முடியாது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பேக்கரியில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய 3 இளைஞர்கள் கைது, விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. இந்தியாவில் புதிதாக 2,71,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் வார இறுதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தெலுங்கானாவில் பள்ளிகளுக்கு இந்த மாத இறுதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் பரவலை தொடர்ந்து இந்தியாவில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நாடு தழுவிய அளவில் புதிதாக 2,71,202 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய நாள் பாதிப்பை விட 2,369 பேருக்கு கூடுதலாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் 314 பேர் உயிரிழந்தனர். 1,38,331 பேர் மட்டுமே குணமடைந்த நிலையில் சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 15,50,377 அதிகரித்துள்ளது. நாடு தழுவிய அளவில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,743 அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் வார இறுதி நாட்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் வார இறுதி நாட்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அளிக்கப்பட்ட விடுமுறை இம்மாதம் 30 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் தலைமையில் மாநில அமைச்சரவை திங்கட்கிழமை கூடி கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து முடிவு செய்யும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் இன்னும் சில நாட்களுக்கு மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை சந்திக்க யாரையும் அனுமதிப்பதில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிங்கப்பூரில் புதிதாக 692 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரித்து தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டதைப் போன்று பரவ வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானில் ஒமைக்ரான் தொற்றுக்கு முதல் முறையாக 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் அடுத்த மாதம் 4 தேதி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ளன. இந்நிலையில் வெளிநாடு செல்லாத ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. 365 நாட்களில் 156 கோடிக்கும் மேலான தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி இயக்கத்தில் தொடர்புடைய ஒவ்வொருவருக்கும் தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை எதிர்கொள்ளும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகள் இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி 16 தொடங்கியது. முதற்கட்டமாக சுகாதாரத்துறையினர் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி 16 முதல் தடுப்பூசி போடப்பட்டது. கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் மட்டுமே போடப்பட்டன. ஒரு மாதம் கழித்து பிப்ரவரி 19 ஒரு கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டது. இரண்டாவது கட்ட தடுப்பூசி பணிகள் மார்ச் 1 தொடங்கியது. அதாவது மூத்த குடிமக்கள் மற்றும் இணை நோய் உள்ள 45 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் 1 45 முதல் 60 வயது வரையிலான அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று இலவச தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு ஜூன் 21 அறிவித்தது. வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் பணி நவம்பர் 3 தொடங்கப்பட்டது. ஒமைக்ரான் தொற்று பரவலை தொடர்ந்து 15 முதல் 18 வயது வரையானவர்களுக்கு கடந்த 3 முதல் தடுப்பூசி போடப்படுகிறது. மேலும் சுகாதார மற்றும் முன்கள பணியாளர்களுக்கும் இணை நோய் உள்ள மூத்த குடிமக்களுக்கும் 3 தவணை தடுப்பூசி போடும் பணி கடந்த 10 தொடங்கியுள்ளது. ஓராண்டு முடிவில் 156 கோடியே 37 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
தகுதி வாய்ந்த மக்களில் 65 கோடிக்கும் மேற்பட்டோர், அதாவது 70% இரண்டு தவணை தடுப்பூசியையும் போட்டுக் கொண்டுள்ளனர். 92% மக்கள் முதல் தவணை தடுப்பூசியை போட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை போடப்பட்ட தடுப்பூசிகளில் 76 கோடிக்கும் மேலாக பெண்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற பகுதிகளில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையங்களில் 99 கோடிக்கும் மேலான தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 3,69,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. சிறை கைதிகளுக்கு 6,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. சிறார்களில் 3,38,00,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஜனவரி 2 தேதியன்று சீரம் நிறுவனத்தின் கோவிஷீல்டு, பாரத் பயோடெக்கின் கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகளுக்கு அவசரகால பயன்பாட்டு அனுமதி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜைடல் கார்டுலா நிறுவனத்தின் ஊசி இல்லாமல் செலுத்தப்படும் ஜைகோப் டி, சீரம் நிறுவனத்தின் 2வது தடுப்பு மருந்தான கோவோவாக்ஸ், கார்பிவாக்ஸ், ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி, மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய தடுப்பூசிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திரமோடி, தடுப்பூசி போடும் பணியில் ஒவ்வொருவருக்கும் தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் மிகப்பெரும் பலத்தை தடுப்பூசி திட்டம் வழங்குவதாகவும், மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் திமுக மாவட்ட மாணவரணி சார்பில் குண்டுச்சாலை பகுதியில் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கோலப்போட்டியில் சிறப்பாக கோலமிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அக்கட்சி சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பேக்கரி மற்றும் வெல்டிங் பட்டறையில் அத்துமீறி அங்கிருந்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மானாமதுரையில் நீதிமன்றம் எதிரில் உள்ள பேக்கரிக்கு வந்த இளைஞர்கள் சிகரெட் பிடித்துள்ளனர். இதையடுத்து அங்கிருந்த கடை ஊழியர் சதீஷ் அங்கு சிகரெட் பிடிக்கக்கூடாது என கூறி வெளியே போக சொல்லியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் கடையை சூறையாடியதுடன் சதீஷின் தலையில் கத்தியால் வெட்டினர். இதையடுத்து சோனையா கோயில் அருகே உள்ள வெல்டிங் பட்டறையில் வேலை செய்த பாலமுருகன் மற்றும் ஆரிமுத்துவிடம் பம்பெழுத்து அவர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இரு சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மானாமதுரையைச் சேர்ந்த மணி, மதி மற்றும் ஆதி ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சி அருகே கோழிகமுத்தி முகாமில் யானை தாக்கியதில் பாகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இம்முகாமில் கும்கி யானைகள் உட்பட மொத்தம் 27 யானைகள் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட அசோக் என்ற யானையை பாகன் ஆறுமுகம் மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார். அப்போது திடீரென ஆறுமுகத்தை யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்த பாகனின் குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.